எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பிளஸ் டூக்கு பொது தேர்வு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பெற்றோர்களும் சரி, இன்னொரு பக்கம் மாணவ மாணவிகளும் சரி, என்னடா படிக்கலாம், இதுக்கப்புறம் என்ன படிக்கிறது, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்தோட வந்து யோசனையிலே இருப்பீங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர்களுக்கு நிறைய துறைகளில் வேலை இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. அதனால நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற படிப்பு, இப்போ பிளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற படிப்பு கோர்ஸ் முடிச்சதும் உங்களுக்கு உடனடி வேலை கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும், பிளஸ் நல்ல ஒரு வருமானம் இருக்கிற மாதிரியும் இருக்கணும் இல்லையா. ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு வேரோஸ் டேஸ். தெரியும் தெரியல, நான் வந்து ஒரு டீச்சர், கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் என்னோட பார்வையிலிருந்து உலகம் இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்தும் நான் வந்து சில செட் ஆஃப் படிப்புகளை வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த படிப்புகள் படித்தா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், அதாவது வேலை வாய்ப்புகள் இருக்குது, நல்ல வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம் பிளஸ் டூ பிறகு என்ன படிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அதாவது பிளஸ் டூக்கு அப்புறம்னாலே நம்ம பொதுவாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், டாக்டர், இன்ஜினியர், இல்லை ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிடலாம், ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய நம்ம பாதி வருடங்கள், கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே போயிட்டோம். இப்போது ஆன்லைன் ஆஃப்லைன் மாறி மாறி தான் இருக்கும். அதனால் உங்களுடைய திறமை, நீங்கள் படித்த படிப்பு, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் இனி படிக்க போகிற உங்களுக்கு படிப்பு வந்து எப்படிப்பட்ட படிப்பாக இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் முதல்ல சொல்ல போகிற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பரவலாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு படிப்பு, ஆனால் ரொம்ப வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு படிப்பு. பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது தடயம் மற்றும் குற்றவியல் அறிவியல்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டில் இப்போ வந்து எந்த அளவுக்கு மக்கள் தொகை வந்து பெருகிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு குற்றங்களும் பெருகிக்கிட்டே போகுது இல்லையா. இந்த படிப்பை படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குற்றம் நடந்தது, ஒரு சீன் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த கைரேகை வந்து பதிவு பண்ணி எடுப்பாங்க இல்லையா, எங்கேயாவது இடத்துல வந்து குற்றம் நடந்த இடத்துல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த படிப்பில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ பொதுவாக இதை வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் இதை வந்து படிக்கலாம். இது வந்து ஒரு 3 வருட கோர்ஸ், அதாவது பிஎஸ்சியில் வந்து 3 வருட கோர்ஸாக இருக்குது. இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. மேக்ஸ் தமிழ்நாட்டில் எல்லா பெரிய பெரிய சிட்டிஸ்லேயும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து இந்த படிப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணுற வாய்ப்புகள் இந்த படிப்பை படித்தவங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எத்தனை காலேஜஸ் கொடுக்குறாங்க இந்த படிப்பு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஒரு வீடியோவில் என்னால் கொடுக்க முடியாது. அதனால் சில காலேஜஸ் வந்து இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காருண்யா யூனிவர்சிட்டி, இல்லை காருண்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற காலேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் AJK காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேனியில் இருக்கக்கூடிய மேரி மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற காலேஜும் இந்த படிப்பை கொடுக்குறாங்க. திண்டுக்கல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய RVS குமரன் ஆர்ட்ஸ் காலேஜும் இந்த படிப்பை கொடுத்துட்ருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தியாகராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு சயின்ஸில் குரூப் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வித்தியாசமான ஒரு துறையில் வந்து வேலை பார்க்கணும், உடனடியாக வேலை கிடைக்கணும், வித்தியாசமான வேலை அப்படின்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா வித்தின் 3 வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படிப்பு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபாரன்சிக் சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜி, அதாவது கிராஜுவேஷன் இன் கிரிமினாலஜின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் சொல்ல போனீங்கன்னா குற்றவியல்னு சொல்கிறாங்க. இது அப்படின்னா குற்றம், அப்புறம் அந்த குற்றத்தை தடுப்பது, அந்த துறையில் வந்து வேலை பார்க்கலாம் நீங்கள் இந்த படிப்பாக படித்தா. கிரிமினாலஜி கிராஜுவேஷன் வந்து பொதுவாக கிரிமினாலஜின் இல்லாமல் இதில் வந்து சில பிரிவுகள் பிரிச்சும் இருக்காங்க. நிறைய காலேஜஸில் இது வந்து பிஎஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்ஸும் கொடுத்துருப்பாங்க, சில காலேஜில் வந்து பிஎஸ்சி இன் கிரிமினாலஜின்னு கொடுத்துருப்பாங்க, சில காலேஜஸ் வந்து இதை ஆர்ட்ஸ்லையும் கொடுக்குறாங்க, அதாவது பிஏ இன் கிரிமினாலஜின்னு கொடுக்குறாங்க. இந்த லா காலேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் படித்த நீங்களும் வந்து இந்த கிரிமினாலஜி வந்து நீங்கள் படிக்கலாம். ஆர்ட்ஸ்
படிச்ச மாணவ மாணவிகள் வந்து இந்த பிஏ இன் கிரிமினாலஜி அப்படிங்கிற படிப்பை படிச்சு நீங்க உடனடியாக வேலை வாங்கிக்கலாம். நிறைய காலேஜஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க வழங்கிட்டு இருக்காங்க. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா பெரிய சிட்டிஸ்ல இருக்கிற லா காலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த லா காலேஜஸ் எல்லாம் சில யூனிவர்சிட்டி இருக்கிற காலேஜஸ்லயும் இருக்கு. நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும். மூணாவதா பார்க்க போறது வந்து டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன். அதாவது இந்த படிப்பு வந்து நம்ம டாக்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம ஹையா வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோங்களோ அதே மாதிரி இந்த லேப் டெக்னீஷியனும் வந்து நிறைய வேலைகள் வாய்ப்புகள் வந்து இருக்கு. உங்களுக்கு நல்ல வருமானமும் தரக்கூடியதா இருக்கு. லேப் டெக்னீஷியன்னா அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதாவது நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி நடக்கிற இடத்துல வந்து நிறைய லேப் டெக்னீஷியன்ஸ், நிறைய அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றவங்க இருப்பாங்க. நம்ம பொதுவா வந்து சர்ஜரினா ஒரு சிகிச்சை அளிக்கிறோம்னா நம்ம டாக்டர்ஸ் மட்டும் தான் தெரியும் இல்லையா. ஆனா ஒரு சர்ஜரிக்கு பின்னாடி நிறைய பின்னாடி பேர்கள் வந்து வேலை செய்வாங்க. அதுல வந்து இந்த லேப் டெக்னீஷியனும் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெரிய பெரிய மிஷினை வந்து இயக்கிறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அந்த இசிஜி எடுக்கிறோம், நம்ம ஏதாவது ஸ்கேன் எடுக்கிறோம், இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து படிப்பை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இல்லை பொதுவாக வந்து டிகிரியா, அதாவது ஒரு கிராஜுவேஷனாக கொடுக்காம டிப்ளமோ கோர்ஸாக தான் நீங்கள் கொடுக்குறாங்க. அதனால வந்து வித்தின் 2 வருடங்களில் இந்த படிப்பை முடித்தவுடனே உங்களுக்கு வேலைகள் காத்துட்ருக்கு. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில. அதாவது இனி வரப்போகிற காலங்களில், இனி வரப்போகிற வருடங்களில் வந்து டாக்டர்ஸுக்கு இணையாக சம்பளம் வாங்க போகிற ஒரு துறை வந்து நான் இப்போ சொல்ல போகிற துறை, அது பார்த்தீங்கன்னா சைல்டு சைக்காலஜி. அதாவது ஒரு பக்கம் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வளர்ந்த மாதிரி இல்லை. இப்போ குழந்தைங்க வந்து ரொம்ப டெவலப்மெண்ட், ரொம்ப எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு தான் போகுது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. அதனால் இந்த சைல்டு சைக்காலஜி அப்படிங்கிறத படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வருங்காலத்தில் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆக்ஷன்ஸ், அவங்களோட பிஹேவியரை சரி பண்ணுறது, அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் மிஸ் ஆகும். சில குழந்தைங்க வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க வீட்டில். அந்த மாதிரி இருக்கிற டீனேஜர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் வந்து தனியாக ஒரு கிளினிக்கே ஆரம்பித்து நீங்கள் வருமானம் பார்க்கலாம். ஏன்னா இனி வரப்போகிற காலங்களில் உலகம் முழுக்க இந்த துறை வந்து பட்டய கலப்ப போகுதுங்க. இந்த துறையோட, இந்த சைல்டு சைக்காலஜி துறையோட இன்னொரு ஸ்பெஷல் எப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து பிஹெச்டி வரைக்கும் இந்த துறையில் நீங்கள் பண்ணலாம். ஸோ டிப்ளமோ பண்ணிவிட்டு நீங்கள் யாராவது சைக்காலஜிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக சேரலாம், இல்லை பிஹெச்டி பண்ணிவிட்டு தனியாக நீங்கள் ஒரு கிளினிக்காக ஆரம்பி. ஸோ இந்த படிப்பும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாத படிப்புகள்லேருந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எம்ஃபில் 3 வருடங்கள் பண்ணக்கூடிய படிப்புகள் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ உங்கள் சிட்டியில் இருக்கான்னு நீங்கள் தேடி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது சிட்டியில் போய் படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த படிப்பை படிங்க. கண்டிப்பா உங்களை ஏமாத்தாத ஒரு படிப்பா தான் இது இருக்கும். நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் தான் இல்லையா. நம்ம மணி ஒருத்தங்களுக்கு காசு அனுப்புறதுலேருந்து குழந்தைங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் நடக்கிற வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்யாணத்தையே வந்து டிஜிட்டலாக பண்ணி ஜிபேயில் மொழி வச்சு ஜொமேட்டோவில் வந்து கல்யாண சாப்பாடையும் போட்ட நியூஸை வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதனால் இனி வரப்போகிற காலங்கள் எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா விதன், அதாவது டிப்ளமோ கோர்ஸாக தான் இருக்குது, இது வந்து கிராஜுவேஷன் கோர்ஸாக இல்லை. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே அதை ஆரம்பிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனாக வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்ணும்போது தாராளமாக நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிப்பை வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய காலேஜஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது சென்டர்ஸ் வந்து உங்கள் ஊரில் இருக்கும், உங்கள் சிட்டியில் இருக்கும். இந்த மாதிரி சென்டர்ஸை பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் படிங்க. ஆனால் சென்டர்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சூஸ் பண்ணணும். சில சென்டர்ஸ் வந்து பெருசாக பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு சரியாக சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி 1000 தடவை 1000 சென்டர்ஸ் கூட நீங்கள் தேருங்க. நல்லா தேடிட்டு நல்ல ஒரு சென்டரில் வந்து நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. வரைக்கும் நீங்கள் தெரியாத படிப்புகளை கூட இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த 5 படிப்புகளும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல ஒரு வருமானத்தையும் தரக்கூடிய படிப்புகள்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் போல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஒரு டீச்சராக எனக்கு வந்து ஏதாவது சில விஷயங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசை, அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் டூ படிக்கிற அவங்களுக்கு யாராவது இருக்காங்க, இல்லை வந்து யாராவது பெற்றோர்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் எப்போவும் அவளாக இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் கீழே பதிவு பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் முடிஞ்ச வரையும் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.